ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு, பசங்க, என் தங்கச்சி பொண்ணு, மச்சினம் பொண்ணு எல்லாருமே வராங்க. சமையல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என் பேத்தி வரானு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவும் தள்ளக்கூடாதுன்ட்டு நேற்று என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. எதெல்லாம் அவளுக்கு எட்டுமோ எல்லாத்தையும் எடுத்து வைத்து அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து சாதம் பத்தாது, அது வடிக்கணும். ஸ்டவ்வில் வந்து சரி க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப இது அழுக்காக இருக்குதுன்ட்டு அதெல்லாம் தண்ணி தட்டிச்சுட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. ட்ரெயின் இப்போ தான் ஏறுவாங்களா என்னன்னு தெரியல. 12 மணிக்கு ட்ரெயின் வேணும். 1:30க்கு இங்கே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மா வர நினைக்கிறாங்க. திங்கக்கிழமை வருவாங்க மாமியார், மச்சினை ஒய்ஃபு, மச்சினை எங்கள் அம்மா, அப்புறம் பசங்க எல்லாருமே ஜாலியாக வந்து ஒரு 10 டேஸ் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்படி என்னன்னா நாங்கள்லாம் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். எங்கள் குட்டீஸ்லாம் வசதி இருக்காங்க எல்லாரும். எப்படி இருந்ததுமா 10 நாள்? ஜாலியாக இருந்ததா? வேக மாட்டாளா? ஏய் வச்சோல வா 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 வாடா. யா வாடா? இதுல சோ இதுல ஒண்ணு இது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோயேன். தா இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டிங் ஆகுது அந்த மாதிரி, அதனால அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் வண்டி வருது, வண்டி வருது, வண்டி வருது. அப்படியே எவ்வளோ வேகமாக முடியாது. வண்டி வருது, அதை அடி. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த பாட்டு அப்புறமா இது வருமே. நான் பாட்டு பாட்டு வச்சுக்கிறேன். வைக்காது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா காரா மீன் நான் ஊற வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு சாப்பிடுவான்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி வந்து சரி எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதனால் எல்லாருக்கும் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுத்துன்னுருக்கேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் வேணாம் வேணான்றாங்க. சரி அன்றைக்கி வந்த அன்னைக்கு சரி இதை வந்து வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தேன். மறுநாள் வந்து பானிபூரி காளான் இதை கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஐஸ்கிரீம் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு டேஸு ஒன்று ஒன்று. வீடியோலாம் எடுக்க முடியல என்னால், அதனால் நான் வீடியோலாம் எடுக்கலை. இன்னொன்று வீடியோ போட்டாலும் அந்தளவுக்கு போகல, அதனால் எனக்கு போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. சரி சும்மா அந்த கிளிப்பிங் எடுத்து நான் அதை அப்படியே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கொடுத்தது வந்து சாப்பிட்டு உக்காந்துக்கிறாங்க. அப்படியே டிஸ்கஸ்ஸு. அதில் எங்கள் மச்சினை பொண்ணு வந்து சக்கரை போடுறது எனக்கு பிடிக்காது பெரியமா அப்படின்னா, சரி சக்கரை போடாமல் கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். அப்படியே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துனா அப்படியே வந்து பேசிக்கினேன், குழந்தை கூட ஜாலியாக விளையாடிக்கினேன். அப்படி தான் போச்சு அன்றைக்கி. எல்லோரும் இருக்கும்போது அது ஒரு ஜாலி. நம்ம வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரும் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ரொட்டீனாக அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வராங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு 5, 6, 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து நைட்டு வந்து தங்கி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி பசங்க 3 பேருமே வருவாங்க. என் பசங்க 3 பேர் எல்லோரும் வந்து அப்படியே வீட்டில் வந்து லீவ் விட்டு அந்த மாதிரி கூட்டின்னு வந்துடுவோம் போகும்போதெல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் நடுவில் வராமல் எல்லோரும் கொஞ்சம் படிக்கிறது காலேஜு அந்த மாதிரி போயிடுச்சு, அதனால் வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வந்திருக்கா. இவா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காள் எங்கள் தங்கச்சி பொண்ணு. நடுவில் இருக்கிறது எங்கள் மச்சினும் பொண்ணு. அவள் வந்து எங்கள் மாமியார் வரும்போது அவள் கொஞ்சம் அடிக்கடிக்கு வருவாள் எங்கள் அவங்க வரும்போது. இவள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து வந்து நைட் தங்குறான். அப்புறம் எங்கள் பொண்ணு அதை வந்து அவள் கூட வரமாட்டேங்கிறா பாருங்கள். இப்போல்லாம் வந்து நைட் தங்குறதுன்னா வந்து அது ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தனியாக விட்டுட்டு வரணும், சாப்பாடு வேணும், வந்து 10 நாள் தங்கினா சாப்பாடுக்கெலாம் கஷ்டம்ல, எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து அவள் கூட வந்து வர்றதில்ல அவ்வளோவா. இப்போலாம் வந்து 3 மந்த் 4 மந்த் ஆகிடுது. சரி பசங்களாம் வரவே கூட அவளும் வந்தால் சரி ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அப்புறம்
எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து வராங்க, வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்க கூட வந்ததே இல்லை. இங்கே சென்னையில் வந்து வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, ஏன்னா இங்கே வந்து உள்ளவே இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்களாம் கிராமம் இல்லையா, வெளியெல்லாம் அப்படி போயிட்டு நடந்துக்கணும், வேலை செய்துக்கணும் அப்படி போவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்கே வீட்டுக்குள்ளவே இருக்கணும்னா பிடிக்க மாட்டேங்குது, அதனால் வர்றது இல்லை. சரி, இப்போ தான் சரி வராங்க. குர்குரேவா? குர்குரே பிஸ்கெட் ஒரு பேக்கெட்டாக வருத போகிறேன். ஓரியோ கூட்டரில் கூல்ட்ரிங்க்ஸு எதுக்கு? ஏபி இமாலயா பவுட்ரா? இது லோஷன். என்ன வேறு யார் இதா இமாலயாவா? ஏன் வேறு வாங்கி வந்த ஒன்றே போட வேண்டியது தானே? மாமா எத்தா? இப்போ எல்லாரும் யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்துறாங்கல்ல, மாமா எத்து மாமா எத்துன்னு. இது என்ன ஒன்று வாங்கின ஒன்று பிரியா? ஓ சரி. இது என்ன ஆரஞ்சா? நன்னாரி சர்பத் வேற, அது ஆரஞ்சுலாம் இல்லை, ஃப்ளேவர் முடியாது. ஆ அப்படியா, வெட்டி வேறா? இப்போ டிவியில் விளம்பரம் பார்த்தீங்கிறாங்களே, இதுதான் வெட்டிவேர் நன்னாரி சர்பத். வெட்டிவேர் நன்னாரி சர்பத். சரி, ஐஸ்கிரீம் எவ்வளோடி இது? எவ்வளோ வாங்கிட்டு வந்தா? இதுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தா? அது ஐஸ்கிரீம் 1500 ரூபாய் துன்புறத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வரப்போரு. அநேயம் அது. அதுனா கப் ஐஸ்கிரீம் அவங்களுக்கா? எங்க ரிமோட்? 24,000 கோடி லாஸ். என்னங்களை காட்சி இல்லையாடா? ஆ பாருப்பா. யார் வின் பண்றது அதிகமா? எட்டு 25வது 10 மணிக்கு சாப்பிடுவான்ட்டு காட்சி விளையாட உட்காந்துக்கிறாங்க எல்லாரும் ரவுண்டு. என்ன பாக்குறீங்க? என்னது அது? லாலா எட்டு போட்டு. ஏய் நல்லா பாக்குறா.